இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் கம்பிகள். அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம். மாலத்தீவு திடீர்னு நம்ம இந்தியாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. அது எதற்காக? ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தயாரா இருக்குது. இந்த நேரத்துல அமெரிக்காவுக்கும் சேர்த்து ஈரான் ஒரு வார்னிங்க கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் ரா உளவு அமைப்பு பாகிஸ்தான், கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட இடங்கள்ல டார்கெட் கில்லிங் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் தீவிரவாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அது பற்றி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். 1000 தான் இருந்தாலும் நெருக்கடியில மாலத்தீவுக்கு நம்ம இந்தியா தான் உடனே கை கொடுத்திருக்க. சமீப காலமாவே இரண்டு நாடுகளுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துலதான் மாலத்தீவுக்கு சாதகமான விஷயத்தை இந்தியா பண்ணிருக்காங்க. முகமது மொய்சூ பதவியேற்றதுல இருந்தே சீன ஆதரவு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்காரு. இந்தியாவுடனான பல டீல்களையும் ரத்து பண்ணிட்டாரு. மாலத்தீவிலிருந்து இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. இதற்கிடையில்தான் இந்தியா என்ன செஞ்சாங்கன்னா, மாலத்தீவுக்கு இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய உணவுப் பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு பல கட்டுப்பாடுகளையும் விதிச்சிட்டாங்க. இதனால மாலத்தீவுல உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுடுச்சு. உடனடியா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு இந்தியா கிட்ட கோரிக்கை வச்சாங்க. இந்தியா கிட்ட மாலத்தீவு முஷ்டி முறுக்கினாலும் இந்தியாவை பெரிதும் அவங்க நம்பி இருக்காங்க. 2024-25 நிதியாண்டுக்கான உணவுப் பொருள் ஏற்றுமதிய நம்ம இந்தியா தொடங்கி உள்ளது. கடந்த ஏப்ரல் 1 தேதியிலிருந்தே சர்க்கரை, கோதுமை, அரிசி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, முட்டை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை டன் கணக்குல கட்டுப்பாடுகளோடு ஏற்றுமதி செய்ய நம்ம இந்தியா அனுமதி கொடுத்திருக்கு. இது போக 1 மில்லியன் டன் ஆற்று மணல் மற்றும் கற்களை ஏற்றுமதி செய்யறதுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. நடப்பு நிதியாண்டுல 1,24,218 மெட்ரிக் டன் அரிசி, 1,09,162 டன் கோதுமை மாவு, 64,494 டன் சர்க்கரை, 21,513 டன் உருளைக்கிழங்கு, 35,749 டன் வெங்காயம், 428 டன் முட்டை, 1 மில்லியன் டன் ஆற்று மணல் ஆகியவற்றை மாலத்தீவுக்கு ஏற்றுமதி செய்ய நம்ம இந்தியா ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. எனவே மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் முசா ஜாமீர் இந்தியாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்தியாவுக்கு சின்சியரா நாங்க நன்றிகளை இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறோம். இது இரண்டு நாடுகளுக்கு இடையேயான லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்கிது. இருதரப்பு வர்த்தகத்தை தொடர்வதற்கு நாங்கள் ஸ்ட்ராங் கமிட்மெண்ட்டை கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை டேக் பண்ணி இந்த பதிவை போட்டிருக்காரு. இந்த பதிவுக்கு கீழ் மாலத்தீவை சேர்ந்த பலரும் நம்ம இந்தியாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த பலரும் அங்கே என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு உதவக்கூடிய எண்ணம் டிஎன்ஏவிலேயே இருக்கு. தேவையான நேரத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். இதை மாலத்தீவு உணர வேண்டும். இனிமேலும் நீங்க இந்தியா அவுட்டுன்னு தான் சொல்வீங்களான்னு பலரும் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் நன்றி சொன்னதுக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூ ஆர் வெல்கம். செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் தி ரீஜியன். அனைவருக்கும் பாதுகாப்பும் வளர்ச்சியும் தேவை. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல்சார் ஒத்துழைப்பை கடைபிடிப்பதுதான் இந்தியாவின் பாலிசி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதற்கு பிறகும் மாலத்தீவு எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும். அதற்கடுத்ததா இந்தியாவில பயங்கரவாத செயல்களை செய்துவிட்டு தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்கு தப்பி சென்றாலும் கூட அவர்களை அங்கேயே வைத்து கொள்ளுவோம் அப்படின்ட்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. இவருடைய கருத்து பல்வேறு விவாதங்களையும் வேற கிளப்பியிருக்கு. கடந்த சில நாட்களாகவே இந்திய உளவுத்துறையான ரா குறித்து சர்வதேச அளவுல பேச்சுக்கள் அடிபட்டுகிட்டு இருக்கு. குறிப்பா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கனடாவில் சீக்கிய தலைவர் கொலை வழக்கில் இந்திய உளவாளிகள் குறித்து அந்த நாட்டு அரசு வந்து வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருந்தது. அதே மாதிரி அமெரிக்காவில் சீக்கிய தலைவரை கொல்வதற்கு நடந்த முயற்சிகளும் கூட முறியடிக்கப்பட்டிருக்கு. இந்த பின்னணியில் இந்தியா இருக்கிறதா அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் நடந்த 20-க்கும் மேற்பட்ட கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னுட்டு பிரிட்டனோட தி கார்டியன் இதழ் வந்து செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க. அதாவது புல்வாமா தாக்குதலுக்கு காரணமானவங்க வந்து பாகிஸ்தான்ல கொல்லப்பட்டிருக்காங்க.
பாகிஸ்தான்ல மட்டுமே 20க்கும் அதிகமானோர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னுட்டு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. இதற்கு இந்தியா தான் காரணம் அப்படிங்கிறதும் பாகிஸ்தானோட குற்றச்சாட்டு. இதைத்தான் கார்டியன் இதழும் வந்து சொல்லியிருந்தாங்க. ரஷ்யாவோட கேஜிபி, இஸ்ரேலோட மொசாட் உள்ளிட்ட உளவு அமைப்புகளுடைய பாணியில இந்தியாவும் தற்போது செயல்பட தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் கார்டியன் இதழ் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆக இந்தியா பத்தி உலக நாடுகள் மத்தியில இப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நேரத்துல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் பெரும் கவனத்தை பெற்றிருக்கு. ஒரு தனியார் செய்தி ஊடகத்துக்கு அவர் வந்து பேட்டி கொடுக்கும் போது என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியாவில பயங்கரவாத செயல்களை செய்துவிட்டு தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்கு தப்பி சென்றாலும் அவர்களை அங்கேயே வைத்து கொள்ளுவோம். இந்தியா எப்போதும் எந்த நிலப்பரப்பையும் ஆக்கிரமிக்க முயன்றதில்லை. நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். ஆனால் எங்கள் நிலத்தில் தீவிரவாதத்தை கட்டவிழ்க்க விரும்பினால் அதை செய்யும் நபரை நாங்கள் சும்மா விடமாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங் இந்த மாதிரி பேசியிருக்கிறது மீண்டும் இந்தியா மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்ததா, இஸ்ரேல் மீது ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரான் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. சிரியாவில் ஈரான் நாட்டு தூதரகம் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தினதுல 12 வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இதனால இஸ்ரேல் மீது எந்த நேரத்திலும் ஈரான் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேல் அரசும் தங்களுடைய இராணுவ வீரர்களுடைய விடுப்பையெல்லாம் கூட ரத்து பண்ணிட்டு அவசர கால முகாம்களை அமைச்சிருக்காங்க. சிரிய தலைநகரில் இருக்கிற ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் போர் விமானங்களை வைத்து சரமாரியா குண்டு மழை பொழிந்தது. இதுல இஸ்லாமிய புரட்சி படை தளபதிகள் 2 உள்பட 12 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதல் தான் ஈரான்ல ஒரு பெரிய கொந்தளிப்பையே ஏற்படுத்தி இருக்கு. இதனால ஈரான் நாட்டுல பல நகரங்களிலும் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி பதிலடி கொடுக்க வேண்டும்னு அந்த நாட்டு மக்கள் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. வேறு வழியே இல்லாம இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால இஸ்ரேலும் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் எடுத்திருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாத்தையும் கூட ரத்து பண்ணிட்டாங்க. அனைவருமே பணிக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய GPS சேவைகள் அனைத்துமே அதிரடியா முடக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஹமாஸோடு போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தற்போது ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த யுத்தம் கண்டிப்பாக மற்ற நாடுகளுக்கும் பரவும் அப்படின்னு சொல்றாங்க பாதுகாப்பு வல்லுநர்கள். இந்த நேரத்துல ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வார்னிங்கை வர கொடுத்திருக்காங்க. இந்த விவகாரத்திலிருந்து அமெரிக்கா ஒதுங்கி இருக்கணும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு விரிக்கக்கூடிய வலையில் அமெரிக்கா விழ வேண்டாம். இந்த விவகாரத்துல அமெரிக்கா தலையிட்டு தேவையில்லாம மாட்டிக்க வேண்டாம். அவர்கள் விலகி இருப்பதே அவர்களுக்கு நல்லது. அமெரிக்கா விலகி இருந்தால் அவர்களின் இலக்குகளை நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஈரான் கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்னிங் வந்திருக்கிறதுனால அமெரிக்காவும் தற்போது அவங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா, கச்சத்தீவு விவகாரம் இந்தியாவில பேசு பொருளா மாறியிருக்கக்கூடிய நிலையில கச்சத்தீவை பத்தி இந்தியா பேசவே கூடாதுன்னு இலங்கையின் அமைச்சர்கள் அலி சப்ரி, டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் மிரட்டல் கொடுத்திருக்காங்க. இது தொடர்பா இலங்கையுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி என்ன சொல்லியிருக்காருன்னா, 50 முந்தைய கச்சத்தீவு பத்தி மீண்டும் பேச வேண்டிய தேவையே இல்லை. இதற்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் சூழ்நிலையும் இல்லை. கச்சத்தீவு தொடர்பா இந்திய அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு கோரிக்கையும் எங்களுக்கு வரல. அது பற்றி நாங்கள் பேசவும் விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காரு அலி சப்ரி. இதுவே இலங்கையின் மீன்வளத்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டில் கொலை வழக்க எதிர்நோக்கி இருப்பவருமான டக்ளஸ் தேவானந்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, 1974 ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு பகுதியில இந்தியா இலங்கை மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய உரிமை இருந்தது. ஆனா 1976 புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அந்த பகுதியில மீன் பிடிக்கக்கூடிய உரிமையே இல்லை. கச்சத்தீவு அப்படிங்கிறது முடிந்து போன விஷயம். இது தொடர்பா இப்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. இந்த அகிலத்தை ஆக்குவதும் மாளுவதும் உழைப்பவர்கள் தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550 கம்பிகள்.